சென்னையில் மாநகர பேருந்துகளை விரைவாக இயக்கும் வகையில் தனிப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது குறித்து விரிவாக தற்போது பார்க்கலாம். கல்வி வேலைவாய்ப்பு அப்படின்னு நிறைய காரணங்களுக்காக சென்னைக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது தவிர்க்க முடியாதா போச்சு. ஏற்கனவே MRTS மெட்ரோ அப்படின்னு நிறைய பொது போக்குவரத்து சாதனங்கள் இருந்தாலும் கூட இது வருங்காலத்துக்கு போதுமானதா இல்லை. இதன் காரணமாக மாற்று திட்டங்களை அரசு கையில் எடுத்திருக்கு. இப்போ அரசு கையில் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டம் BRTS பஸ் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது. மேலை நாடுகள்லையும் அகமதாபாத்லேயும் இந்த திட்டம் நல்ல வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த திட்டம் என்ன, எங்கேருந்து இது வரைக்கும் செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சென்னையில் மொத்தம் 7 வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. முதல் வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்பேட்டிலிருந்து பூவிருந்தவல்லி வரைக்கும் சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சாலை அமைய போகுது. அதுக்கடுத்ததாக கோயம்பேட்டிலிருந்து மாதவரம் வரைக்கும் 14 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த சாலை அமைய போகுது. அதுக்கடுத்ததாக கோயம்பேடிலிருந்து அம்பத்தூர் வழி வரைக்கும் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சாலை அமைய போது டன்லப் வழியாக இந்த சாலை போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக கோயம்பேடிலிருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், சைதாப்பேட்டிலிருந்து மகேந்திரா சிட்டி வரைக்கும் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சாலை அமைய போகுது. அதுக்கடுத்தது குரோம்பேட்டிலிருந்து துறைப்பாக்கம் வரைக்கும் 14 கிலோமீட்டர் தொலைவுக்கும், சைதாப்பேட்டையிலிருந்து சிறுசேரி வரைக்கும் 23 கிலோமீட்டர் தொலைவுக்கும் இந்த சாலை அமைக்க போகிறாங்க. இதுக்கான கருத்து கேட்பு கூட்டம் August 3rd August 8th வரைக்கும் நடைபெறப்போகுது. எதுக்காக இந்த சாலை, அதில் என்ன சிறப்பு, ஏன் இதை அமைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காகவும், ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகளில் MTC பேருந்துகள் இயக்கிறது நிறைய காலதாமதமாகுது. அதன் காரணமாக 30-60 மீட்டர் அகலம் உள்ள ஒரு சாலைகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைக்கு நடுவில் அமைக்கிறதோ அல்லது சாலையை விரிவாக்கம் செஞ்சு அதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துதா அதனுடைய நோக்கம். இதன் மூலமாக MTC பேருந்துகள் ரொம்ப வேகமாக இந்த சாலைகளை பயணிக்க முடியும், அதிக அளவுக்கு மக்கள் இதில் பயணம் செய்ய முடியும். மொத்தம் 240 பேருந்து நிறுத்தங்கள் இந்த சாலை வழித்தடங்கள் அமையப்போது 600 மீட்டர் இடைவெளியில் இந்த பேருந்து நிறுத்தங்கள் இருக்கும். இந்த பேருந்து நிறுத்தங்கள்லேயே நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் பேருந்துகளில் ஏற முடியும். ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான், பேருந்துகளில் நடத்துனர்கள் இருக்க மாட்டாங்க. 2022 இந்த திட்டத்தை முடிக்கிறதுக்கு தான் அரசு திட்டமிட்டிருக்கு. அதுக்கான ஏற்கனவே முதல்கட்ட பணிகள் 2012 தொடங்கிடுச்சு. சரி, இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் 40% வரைக்கும் பயண நேரம் அப்படின்றது குறைய வாய்ப்பு இருக்குது. மெட்ரோவிலிருந்து இது எப்படி மாறுபடும் அப்படின்னா, மெட்ரோக்கு செய்யக்கூடிய முதலீடு அப்படின்றது 24,000 கோடி Phase 1 Phase 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஆனால் இதுக்கான முதலீட்டு எவ்வளவு தேவை அப்படின்னா 4,400 கோடி தான். ஏற்கனவே பல இடங்களில் சாலை ரொம்ப அகலமாக இருக்குது, சில இடங்களில் நிலம் கையகப்படுத்தப்படணும், அதுக்கு கடைக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுடைய ஒத்துழைப்பு தேவை. இதுதான் அரசு இப்போ செய்யக்கூடிய திட்டம். ஒரு நாளைக்கு சுமார் 20 லட்சம் பேர் வரைக்கும் தினசரி இந்த சாலைகளை பயன்படுத்தி பொது போக்குவரத்தில் பயனடையலாம் அப்படின்றது தான் அரசுடைய திட்டமாக இருக்குது. இது வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.